கடந்த முப்பது ஆண்டு காலமாக இலங்கையிலே வடக்கு கிழக்கு ஒரு தாயக பகுதியாக கோரி விடுதலை புலிகள் அமைப்பு போராட்டம் ஒன்றை மேற்கொண்டுள்ள நிலையில் அரசாங்கம் அதை இந்த ஒற்றை ஒரு நாட்டுக்குள் வேறு தேசம் பிரிக்கப்பட முடியாது அழக பிரிக்கப்பட முடியாது அதை அதை வழங்க முடிய முன்வரவில்லை அதே நேரம் இப்போது சமஸ்டி தொடர்பாக கூறப்படுகிறது அதற்கு கூட அரசாங்கம் வணக்கப்பாடுகிறதாக இல்லை ஆனால் தற்போது இந்த நாட்டிலே ஒரு பகுதி பிரிக்கப்படுகின்ற போர்ட் சிட்டி பிரிக்கப்படுகின்ற வழங்கப்படுறதுக்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன இந்த பார்க்க நிச்சயமாக எவ்வாறு அந்நிய ஏகாதிபத்தியங்களில் இருந்து போர்த்துகீசர் ஒல்லாந்தர் ஆங்கிலேயர்களிடமிருந்து அரகுர சுதந்திரம் கிடைத்து பின்னர் பூரண சுதந்திரத்தை எழுபத்தி ரெண்டாம் ஆண்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டிலே பெற்றுக்கொண்ட இலங்கை இன்றைக்கு ஐம்பதாவது வருடத்திலே நிற்கிறது குடியரசு ஆக்கப்பட்டு இந்த ஐம்பது வருடத்தை இன்று அனுஷ்டிக்கின்ற பொன்விழாவை அனுஷ்டிக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இந்த நிறைவேற்று ஜனாதிபதி முறை இல்லை அதாவது வந்து எழுபத்தி ரெண்டாம் ஆண்டிலே குடியரசு அரசியல் யாப்பை கொண்டு வந்தவர்கள் அந்த கொண்டு வந்த ஐம்பதாவது வருடத்துக்கு முன்னரே நாட்டின் ஒரு பகுதியை இன்னொரு நாட்டுக்கு தாரை பார்ப்பது போன்ற ஒரு நடவடிக்கையை ஈடுபட்டிருக்கார் இது இவர்களுடைய குடியரசு அல்ல இவருடைய நாடு இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது அது வந்து அம்பாந்தோட்டையிலே தொடங்கி இன்றைக்கு போர்ட் சிட்டி துறைமுக நகரத்திலே போய் எங்கே போய் முடியுமோ ஒழிய முழு நாட்டையும் அடை வைக்கின்ற சீனாவினுடைய காலனியாக இன்றைக்கு ஹோங்கோங்க பாறு மாறி இருக்கிறதோ அதுபோல் இலங்கை தீவு இலங்கை நாட்டை அடை வைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு விட்டன இது ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்த கதை போல் சீனர்கள் அவர்கள் இப்பொழுது மிக வேகமாக பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகள் சிறை கைதிகள் திறந்த வழி சிறை கைதிகள் இங்கே சேவை என்ன வேலையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் நீண்டகால குத்தகைக்கு தொண்ணூற்றொம்பது வருட குத்தகைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே இது நிச்சயமாக இது ஒரு நாட்டுக்குள் இன்னொரு நாடு என்பது போல சீனாவை அவர்கள் சீனாவுக்காக இந்த இலங்கை தீவு திறந்து விடப்பட்டிருக்கிறது என்பதுதான் அப்பட்டமான உண்மை ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பினுடைய பிரதான நோக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி முடிவுக்கு வந்த போரை தொடர்ந்து இதுவரை அந்த போருக்கான சர்வதேச சமூகத்தினுடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்கின்றது என்ற வாத பிரதிவாதங்கள் எங்களுடைய மக்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு ஒரு தீர்க்கமான தீர்மானமான கட்டத்தை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே எங்களுடைய பிரச்சனையிலே இருக்கிறது ஆனால் அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கான முயற்சிகளிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம் இந்த சூழ்நிலையின் பின்னணியிலே தான் எங்களுடைய மக்களுக்கு பொதுவாக ஒரு ப ஒரு பரப்புரை பலரால் செய்யப்படுகிறது இந்த போராட்டம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது இது வேண் அவ்வாறல்ல இந்த போராட்டத்திலே கொல்லப்பட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்களுடைய உயிர்களும் இந்த போராட்டத்திலே ஐம்பது மேற்பட்ட மாவீரர்களும் வீரமரவர்களும் தங்களை இன்னு இன்னுயிர்களை தியாகம் செய்த இன்றைக்கு சர்வதேச அரங்கிலே கொண்டே நிறுத்தி இருக்கிறது நாங்கள் முயற்சி எடுத்தால் தான் அடுத்த விடயம் நடக்கும் நாங்கள் சும்மா இருந்தால் இது நடக்காது இந்த வகையிலே தான் முக்கியமாக அமெரிக்காவினுடைய ம பிரதிநிதிகள் சபை என்று சொல்லப்படுகிற ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ் என்று சொல்லப்படுகின்ற பாராளுமன்றத்துக்கு இணையான அந்த சபையிலேயே நூற்றி பதினேழாவது காங்கிரஸ் கூட்டத்தொடரை நூற்றி பதினேழாவது காங்கிரஸ் என்று சொல்வார்கள் முதலாவது செஷன் ஆரம்பமாக நடக்கிற நேரத்திலே நானூற்றி பதிமூன்றாம் இலக்க தீர்மானம் என்ற ஒரு தீர்மானம் முன்மொழியப்பட்டிருக்கிறது திரு ரோஸ் டேபரே என்பவர் அந்த தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார் இந்த தீர்மானத்திலே பல முக்கியமான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இறுதியாக அதில் சொல்லப்பட்ட விடயங்களிலே ஒரு முக்கியமான விடயம் இன்றைக்கு அமெரிக்கா விடுதலை புலிகளை பயங்கரவாத இயக்கம் என்று தடை செய்யப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலே அரசாங்கத்துக்கும் விடுதலை புலிகள் என்ன குறிப்பாக தமிழ் சுதந்திர போராட்ட இயக்கங்கள் விடுதலை புலிகள் உட்பட என்ற ஒரு விடயம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பன்னிரெண்டாவது ஆண்டு முடிவடைந்து இருபத்தாறு வருட போர் என்பது அவர்கள் எண்பத்தி மூன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது வரை கணக்கிட்டு இருக்கார்கள் சுதந்திர போராட்ட இயக்கங்கள் தமிழ விடுதலை புலிகள் உட்பட என்பது ஒரு மிகப்பெரிய இந்த தீர்மானத்திலே ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது அதை விட பலபடி எங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன சொல்லப்பட்டதை விட இன்னொரு விடயம் வடக்கு மாகாண சபையால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ஒன்றிலே அந்த தீர்மானத்திலே சர்வதேச விசாரணை தேவை என்று ஒரு விடயம் சொல்லப்பட்டிருப்பதாகவும் சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மேற்பார்வையிலான ஒரு பொதுசன வாக்கெடுப்பு வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே செய்யப்பட்ட ஒரு அரசியல் நிரந்தரமான அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதையும் நினைவு கொண்டு என்று அவர்கள் அதிலே வலியுறுத்துகின்றார்கள் இவ்வாறு பலமான விடய முக்கியமான விடயங்கள் அங்கே வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன இன்னொரு கட்டத்திலே அங்கே சொல்லப்படுகின்றது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தமிழர்களுடைய பூர்வீகமான பாரம்பரிய தாயகம் என்ற ஒரு விடயமும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வாறு பல விடயங்கள் சொல்லப்பட்டு தீர்மானங்கள் அதிலே பல விடயங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை அந்த தீர்மானம் வலியுறுத்தி நிற்கிறது ஆகவே இந்த தீர்மானம் வாக்கெடுப்புக்கு அந்த மு முதலிலே இப்பொழுது அங்கே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது ஃபாரின் அஃபேர்ஸ் வெளிநாட்டு விவகாரங்களுக்கான அந்த குழுவுக்கு இந்த தீர்மானம் அனுப்பப்படும் அங்கே அவர்களுடைய அபிப்பிராயங்கள் மற்றதெல்லாம் வைத்து இதில் கடந்து இறுதியாக விவாதத்துக்கும் வாக்கெடுப்புக்கும் வரும் அது இது முன் இந்த விடயம் ஒரு முக்கியமான திருப்ப திருப்பு முனையான விடயம் அவை இதே போல் நாங்கள் அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்க வேண்டும் எங்களுடைய முக்கியமாக இன நடைபெற்றது இனப்படுகொலை ஜெனோசைட் அதே போல் அதற்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு ஐசிசிக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் ரெஃபரண்டம் எங்களுக்கு தீர்வு வேண்டும் என்ற விடயங்களை இன்றைக்கு சர்வதேசம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஐசிசிக்கு அனுப்பப்பட வேண்டும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய உயர்ஸ்தானிகர் திருமதி பச்லெட் அம்மையார் கூட தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார் ஆகவே ஐசிசிக்கு போக வேண்டும் அதே போல் ஜெனோசைட் என்ற விடயத்தை நாங்கள் வலியுறுத்தி வாதாடி நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் அதே போல் இப்பொழுது ரெஃபரண்டம் என்ற விடயத்தையும் அமெரிக்க பாராளுமன்றத்திலே முன்மொழிகின்ற அளவுக்கு நிலைமைகளிலே முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் வலியுறுத்தி செய்ய வேண்டுமே ஒழிய அதை விடுத்து அவர்கள் சர்வதேசம் செய்ய மாட்டார்கள் நாங்கள் தோற்று போய்விட்டோம் இத்துடன் இருப்போம் என்று யாராவது இலங்கைக்குள்ளே ஒரு அரசியல் தீர்வை எதிர்பார்க்க முடியாது ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆரம்ப புள்ளியாக இருக்கக்கூடிய அற்ப சொற்ப அதிகாரங்களுடன் இருக்கக்கூடிய பதிமூன்றாவது மாகாண சபை தட்டம் கூட இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியாவினுடைய வற்புறுத்தலால் கொண்டு வரப்பட்டது என்பதையும் இனிமேலும் ஏதாவது நடக்கமாக இருந்தால் அது ஒரு சர்வதேச சமூகம் திருடைய ஏற்பாட்டிலே தான் நடைபெற வேண்டும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் இதற்கு மேலதிகமாக இன்றைக்கு சர்வதேச சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்க வேண்டும் இன்றைக்கு பலஸ்தீன மக்கள் மீது காசா பகுதியிலே மிக தீவிரமான குண்டுவீச்சுக்களை பீரங்கி தாக்குதல்களை இஸ்ரேலிய படைகள் மேற்கொண்டன இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதல்களை ஹமாஸ் தீவிரவாதிகள் மேற்கொண்டிருந்தார்கள் சுமார் இருநூற்றி ஐம்பது பேர் பன்னிரெண்டு பேர் இஸ்ரேல் தரப்பிலும் இருநூற்றி முப்பத்தி ஆறு பேர் கிட்ட பலஸ்தீன தரப்பிலும் இறந்ததை தொடர்ந்து இன்றைக்கு எகிப்தினுடைய ஏற்பாட்டின் பேரில் ஒரு போர் நிறுத்தம் ஒன்று நடவடிக்கைக்கு வந்திருக்கிறது பலஸ்தீன மக்களுடைய அவல வாழ்வுக்கு அவர்களுடைய அந்த சுதந்திர போராட்டத்துக்கு ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் எங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றோம் இன்னொரு விடயம் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி மாண்புமிகு ஜோ பைடன் அவர்கள் ரெண்டு நாடுகள் தான் டூ ஸ்டேட் சொல்யூஷன் ரெண்டு நாடுகள் தான் இதற்கு தீர்வுன்னு சொல்லியிருக்காரு அது வரவேற்கக்கூடிய விடயம் அதுபோல் அவர்களுக்கு ஒரு நாடு என்ற நிலைமையை அவர்கள் நீண்ட காலமாக ஐக்கிய நாடுகள் சபையிலே ஒரு பார்வையாளர் அந்தஸ்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு நாடு கிடைப்பதற்கு ஒரு வழிவகை செய்யப்பட வேண்டும் அதற்கு உலகம் பூர்வமாக இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளும் தங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் அதே குறிப்பாக அரபு நாடுகள் முஸ்லீம் நாடுகள் தங்களுடைய முழுமையான ஆதரவை வழங்கி அவர்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இதுதான் நிச்சயமாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பலஸ்தீனியில் வாழ்களுடைய மக்களும் ஒரு பரஸ்பரம் அவர்கள் எந்த விதமான யுத்த பீதியும் இல்லாமல் வாழ்வதற்கான ஒரு வழிவகையாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்து நன்றி